சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 85,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பதிவுத்துறை சார்ந்த பணிகளை செய்து கொடுத்த பத்திர எழுத்தர்கள் வாயிலாக சார் பதிவாளர் மற்றும் பணியாளர்கள் கையூட்டு பெறுவதாக பொதுமக்களிடமிருந்து வந்த புகார் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றது. அயோத்தியாப்பட்டினம் சார் பதிவாளர் தனசேகரன் மற்றும் அலுவலக பணியாளர்கள் பத்திர எழுத்தாளரிடமிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய விசாரணை மேலும் தொடர்கிறது. தருமபுரி மாவட்டம் சிங்கம்பட்டி அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியரிடம் லஞ்சம் வாங்கிய வட்டார கல்வி அலுவலர் உள்ளிட்ட இருவரை தருமபுரி லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். ஆசிரியை அளித்த புகாரின் பேரில் மறைந்திருந்த கண்காணித்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர்களை கையும் கழுவுமாக பிடித்தனர். லஞ்ச வழக்கில் சிக்கிய வட்டார கல்வி அலுவலர் மேரி சகாயராணி பதவி ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 3 மாத காலமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணத்தை புதிய மாவட்டமாக அறிவிக்கக் கோரி காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தேசிய கொடியுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.